ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா பஸ் 44. இது ஒரு சைனீஸ் ஷார்ட் ஃபிலிம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ண ஒரு பஸ்ஸை காட்டுறாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே பின்னாடி உட்காந்துட்டு வரவங்க எல்லாரும் மோஸ்ட்லி தூங்கிட்டே வராங்க. அந்த பஸ்ஸை யார் ஓட்டிகிட்டு வராங்கன்னு பார்த்தா ஒரு லேடி டிரைவர் தான். அவங்க ஓட்டிகிட்டு அந்த பஸ்ஸில் வந்துட்டே இருக்கும்போது இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. அந்த கேரக்டர் பேர் வந்து சாங். அவர் ரொம்ப நேரமாக ஏதாவது பஸ் வருமா இல்லை ஏதாவது வண்டி வருமா, இங்கே ரொம்ப நேரம் நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்காரு. அந்த பஸ்ஸை பார்த்ததுக்கப்புறம் அப்பாடா இந்த பஸ்ஸில் எப்படியாவது ஏறி போயிடணும்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை நிப்பாட்டிட்டு வண்டிக்குள்ளே ஏறிடுறாரு. வண்டிக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் அந்த லேடி டிரைவர்கிட்ட காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிறாரு. டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் அந்த லேடி டிரைவர்கிட்ட சொல்லிகிட்டே வராரு, இந்த மாதிரி நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், எந்த பஸ்ஸுமே இந்த ரோட்டில் வரல, உங்கள் வண்டி தான் வந்தது, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லேடி டிரைவர்கிட்டே கேட்குறாரு, நான் ஸ்மோக் பண்ணிக்கலாமான்ட்டு. அந்த லேடி டிரைவரும் சரி ஓகேன்னு சொல்ல இவரும் ஸ்மோக் பண்ணிகிட்டே வராரு. அப்போது அந்த டிரைவரோட ஃபோட்டோ பார்க்குறாரு. ஏய், இது உண்மையிலே நீயா, என்ன இவ்வளோ குண்டாக இருந்திருக்க முன்னாடி அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த லேடி டிரைவர், ஆமாம் நான் இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸ்லிம் ஆகிட்டேன் அப்படின்னு அந்த லேடி டிரைவர் சொல்ல உடனே ஹீரோ, ஆமாம் ரொம்பவே அழகாகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. எத்தனை வருஷமாக நீ பஸ் ஓட்டிகிட்ருக்க, எந்த ஊர் நீ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வர்றாரு. உடனே அந்த லேடி டிரைவர், பின்னாடி சீட்டு இருக்குது போய் உட்காரு, இல்லைனா இறக்கி விட்ருவேன் ஒன்று அப்படி சொன்னேன்னு உடனே ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அவர் பிளேஸில் போய் உட்காந்துறாரு. அவர் ரொம்ப டயர்டாக இருக்கனால தூங்கிடுறாரு. பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கும்போது அங்கே ரெண்டு பேரை பார்க்குறாங்க. ஒருத்தரால் ரொம்ப முடியல போல், சரி இந்த லேடி டிரைவர் பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டுது. அந்த ரெண்டு பேரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா கத்தி வச்சுருக்கான், ஒருத்தன் துப்பாக்கி வச்சுருக்கான். என்னென்னு பார்த்தா ரெண்டு பேரும் திருடங்க. வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கவன் மெயின் திருடன், கூட வந்தவன் கூட்டாளி. ரெண்டு பேரும் சேர்ந்து பஸ்ஸை கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருக்காங்க போல. அதில் கூட வந்தவன் ஒருத்தன் வந்து எல்லாருக்கிட்ட இருந்தும் காசு கொடுங்க எடு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட இருந்தும் காசு கலெக்ட் பண்ணி அந்த பேக்கில் போட்டுட்ருக்கான். அந்த மெயின் பாஸ் வந்து என்ன பண்ணுறான்னா லேடி டிரைவர்கிட்ட டிக்கெட் காசுலாம் மொத்தமாக கொடுன்னு சொல்லி கேட்க அவளும் எடுத்து கொடுத்துட்றா. அதுக்கப்புறமா ஒருத்த மட்டும் காசு தரவே மாட்டேங்கிறான். அவன் வந்து பாஸ் இவன் காசே தர மாட்டேங்கிறான்னு சொல்லி சொல்லிடுறான். உடனே அந்த வெள்ளைக்கோர் ட்ரெஸ் போட்டவன் வந்து அவனை வாயிலே ஒரே ஒரு குத்து குத்திடுறான். குத்துனதுக்கப்புறம் ரத்தம் வருது. அதை பார்த்துடனே பஸ்ஸில் இருக்க எல்லாரும் ரொம்ப பயந்துடுறாங்க. பயந்ததுக்கப்புறம் அவன் வந்து அவங்ககிட்ட ஒரே ஒரு 10 ரூபா தான் இருக்கு போல், அதையும் கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கப்புறம் எல்லாரும் காசு குத்துறீங்களா, அவ்வளோதான், யாருக்கிட்டையும் வெளியில் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேருந்து இறங்கும்போது லேடி டிரைவரை அந்த பாஸ் பார்த்துட்றான். அவன் என்ன பார்க்குறான்னு தெரியல. அந்த லேடி டிரைவரை பஸ்லேருந்து தரத்தரம் பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போயிட்டு லேடி டிரைவரை ஒரே அடி அடிக்கிறான். அவளும் ரொம்ப வீக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அந்த லேடி டிரைவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். இதை பார்த்த ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிடுறான், டே யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்களாடா, இந்த மாதிரி ஒருத்த போட்டு அடிச்சிட்ருக்கான் சரின்னு சொல்லிட்டு பார்த்தா யாருமே எதுவுமே அசைய மாட்டாங்க. சரி நம்மளே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு படிக்கட்டு வரைக்கும் போகிறான். போயிட்டதுக்கப்புறம் கூட பார்க்குறான், ஒருத்தரும் அந்த ஹீரோ மூஞ்சை கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே திருப்பிக்கிறாங்க. அட போங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கூட வந்த கூட்டாளி கூட சண்டை போடுறான். அவனும் கையில் கத்தி ஒன்று வச்சுருந்தான். அந்த கத்தியால் ஹீரோவோட காலை கட் பண்ணி விட்டுறான். ஹீரோ வந்து வழியில் ரொம்ப துடிக்கிறான். பஸ்ஸில் ஒருத்த மட்டும் ஹெல்ப் பண்ணலான்னு ட்ரை பண்ண எந்திரிக்கிறான். பட் பக்கத்தில் இருக்க அவள் ஒய்ஃபு விட மாட்டான், உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிட்றான். ஹீரோ எவ்வளையோ ட்ரை பண்ணுறான், ஹீரோ எங்கே காப்பாற்றவே முடியல. அங்கே அந்த பெரிய வில்லை வந்து என்ன பண்ணுறான்னா அந்த லேடி டிரைவரோட கழுத்தில் ஒரு செயின் இருக்குது, அந்த செயினை கழட்டவே முடியல. அவன் அந்த செயினுக்காக தான் அடித்து அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் அந்த செயினை எப்படியோ கழட்டிடுறான். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் தப்பிச்சிட்றாங்க. உடனே அந்த லேடி டிரைவர் வந்து பஸ்ஸுக்குள்ளே எப்படி எப்படியோ வருது, நடக்க முடியாமல் பஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரையும் முறைச்சி பார்க்குது. யாருமே அந்த பொண்ணு மூஞ்சி கூட பார்க்க மாட்டாங்க, மூஞ்சி திருப்பிடுறாங்க. அந்த பொண்ணு உடனே சீட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கு. உடனே நம்ம ஹீரோ சாங்கு நடந்து வராரு பஸ்ஸுக்குள்ளே ஏறலான்னு சொல்லிட்டு. உடனே அந்த லேடி டிரைவர் வந்து பஸ்ஸில் ஏறாதுன்னு சொல்லிடுறான். என்னது நான் ஏறக்கூடாதா, நான் மட்டும் தான் உன்னை காப்பாற்ற வந்தேன், இவனுக்கு யாரும் வரவே இல்லை அப்படின்னு கத்துறான். ஆனால் அந்த லேடி டிரைவர் பார்த்தீங்கன்னா கதவு மூடிடுறா. மூடிட்டதும் இல்லாமல் ஹீரோவோட பேக்கை தூக்கி வெளியில் போட்டுட்டு அவள் பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ செம்மையாக கோவப்படுறாயே, நான் என்னை உள்ளே ஏற்றிடு, நான் டிக்கெட் கூட எடுத்தேன் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு பின்னாடி கத்திட்டே வரான். பட் அந்த பஸ்ஸு போயிடுது. ஹீரோ கல்ல வேறு ரொம்ப அடிபட்டிருக்கு, அவரால் நடக்க கூட முடியல சரியா. அதுக்கப்புறம் அவர் பொறுமையாக நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு காரை பார்த்து லிஃப்ட்டு கேட்குறாரு. அந்த காரும் லிஃப்ட்டு கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த காரில் ஏறி அவர் போயிட்டே இருக்காரு. பின்னாடி ஒரு போலீஸ்கார் துரத்திட்டே வர மாதிரி இருக்குது. இவர் பயந்துடுறாரு, என்னது ஏதாவது தப்பான காரில் ஏறிட்டோமா, என்ன போலீஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. கடைசியில் பார்த்தா அந்த போலீஸ் வண்டி இவருங்க காரை விட முன்னாடி கிராஸ் பண்ணி ஸ்பீடாக போகுது. என்ன இது போலீஸ்காரெலாம் இவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அங்கே கும்பலாக போலீஸ்காரில் நின்றுட்டுருக்கு. ஒரு ஆம்புலன்ஸ் நிற்குது. பார்த்தா அந்த இவங்க வந்துட்டு இருந்தாங்களே பஸ் 44, அந்த பஸ்ஸு வந்து கவுந்து விழுந்துருக்கு.
ஹீரோ பார்க்குறான், ஆத்தி இந்த பொண்ணு தான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்கா போலியே, இதுக்கு தான் என்னை வந்து ஏற வேணாம் ஏற வேணாம்னு சொன்னியா, அப்போவே ஒழுங்காக ஹெல்ப் பண்ணியிருக்கலாங்கடா, உங்களுக்குலாம் இது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை பார்த்து திட்டுறான். அங்கே ஒரு போலீஸ்காரங்கிட்ட கேட்குறான் அந்த லேடி டிரைவருக்கு என்ன ஆச்சுன்ட்டு. யாருக்குமே எதுவுமே அவளை எல்லாருக்கும் அடி தான் பட்டிருக்கு, யாருமே சாகலை, அந்த லேடி டிரைவர்கிட்ட தான் என்கொயரி பண்ணணும், அதனால் அவள் ஃபஸ்ட்டு வந்து ஆம்புலன்ஸில் கிளம்பி போயிட்டா அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்கிறான். உடனே ஹீரோக்கு ஓகே எப்படியோ ஒன்று, யார் எல்லாருக்கும் நல்லா அடிபட்டாங்க, யாரும் நல்லா இல்லை, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.